என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன், இது உங்கள் ஐ வலையொலி. பொன்முடி சிறைக்கு போக மாட்டார். தம்பி என்னப்பா சொல்ற? ஆமா, உண்மைதான். அதை பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொசுறு தகவல். அது என்ன அப்படின்னா, நம்ம ஊப்பிங்க ரொம்ப பாவங்க. நீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் கொஞ்சம் கூட கேப்பே விடாம மூச்சு திணற திணற அவங்கள போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நேற்றைக்கு முன்தினம்தான் சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடிக்கும் அவருடைய மனைவியான விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தண்டனை தீர்ப்பை கொடுத்து முடிச்சாரு, சரியா? ஆனா நேற்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னை மாவட்ட நீதிமன்றத்துல இருந்து நம்ம பொன்முடியோட மூத்த மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கௌதம சிகாமணிக்கு ஒரு உத்தரவு அனுப்பப்பட்டிருக்கு. என்ன உத்தரவு அப்படின்னா, வருகின்ற 4ஆம் தேதி நீங்க நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராகியே ஆகணும் அப்படிங்கிற உத்தரவு தான் அது. ஏன், எதுக்கு? அட, வழக்கமான விஷயம்தான். கடந்த 2006-2011 வரைக்குமான கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. அந்த காலத்துல அரசு கிட்ட எந்த ஒரு முறையான அனுமதியும் வாங்காம 2,645 லோடு செம்மண்ணை முறைகேடாக, மன்னிக்கணும், திருட்டுத்தனமாக வெட்டி வித்து அரசுக்கு 25 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம ஐயா பொன்முடி மேலையும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மேலையும் இருக்கு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கௌதம சிகாமணி மேல குற்றப்பதிவு செய்யணும், இந்த வழக்கை உடனடியா விசாரிச்சே ஆகணும், இதுக்கு மேல விசாரணையை தாமதப்படுத்த முடியாது, அதனால நீங்க வருகின்ற 4ஆம் தேதி சென்னை மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்ல நேர்ல ஆஜராகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கௌதம சிகாமணிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சரி, இத பத்தி இன்னொரு காணொளியில ரொம்ப விரிவா பார்க்கலாம், பேசலாம், சரியா? இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். பொன்முடியும் அவருடைய மனைவியான விசாலாட்சியும் சிறைக்கு போவாங்களா? தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். நீ என்ன லூசா? நீ தானே இப்ப சொன்ன, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான ஜெயச்சந்திரன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கும் அவருடைய மனைவியான விசாலாட்சிக்கும் ஆளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தண்டனை தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்னு நீ தான் இப்ப சொன்ன. இப்ப வந்து பொன்முடி சிறைக்கு போவாரா அப்படின்னு கேனத்தனமா கேக்குறியே, உண்மைய சொல்லு. நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா? எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு நீங்க கோபப்பட்டு கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குது. ஆனா நான் சொல்ல வர விஷயத்துல ஒரு சூட்சமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த அந்த தண்டனை தீர்ப்பில் ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. எந்த அளவுக்கு பெரிய ஓட்டை அப்படின்னா, பொன்முடி அப்படிங்கிற ஊழல் பெருச்சாளி சிறை தண்டனையில இருந்து தப்பிச்சு வெளியே போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம், பேச போறோம், சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் இப்ப அந்த தண்டனை தீர்ப்பை விமர்சிக்க போறது கிடையாது. தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கும் எந்த ஒரு உள்நோக்கத்தையும் கற்பிக்க போறது கிடையாது. அது என்னுடைய வேலை அல்ல, நோக்கமும் அல்ல. நாம பார்க்க போறது எல்லாமே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புல இருக்கிற ஓட்டை. அந்த ஓட்டைய எப்படியெல்லாம் பொன்முடியும் பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்களும் பயன்படுத்தி சட்டத்தை வளைச்சி பொன்முடி ஒரு நாளைக்கு கூட சிறைக்கு போகாம பாத்துக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான், சரியா? விளங்குதா? இப்ப வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தண்டனை தீர்ப்பை மட்டும் கொடுக்கல, அவரு கூடுதலா ஒரு தளர்வையும் கொடுத்திருக்கிறார். அது என்ன தளர்வு? சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைய
30 நாளைக்கு நிறுத்தியும் வச்சிருக்கிறாரு. எதுக்காக அந்த 30 நாள்? பொன்முடி இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறதுக்காக இந்த 30 நாளைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 ஆண்டு கால சிறை தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. சரியா, அவரே தான் நீதிபதி ஜெயச்சந்திரனே தான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் செய்கிற மேல்முறையீட்டை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு கால தாமதம் ஏற்பட்டால், 30 நாளைக்குள்ள அங்கே அதை விசாரணைக்கு எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வரலாம், உங்களுக்கு மேலும் கால நீட்டிப்பு கொடுக்கப்படும், அதாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உங்க தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் உத்தரவையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வருது. ஒரு நீதிமன்றமோ நீதிபதியும் நினைச்சா ஒரு குற்றவாளிக்கு தண்டனை மட்டும் கொடுக்க முடியாது, கொடுக்கப்பட்ட தண்டனைய நிறுத்தி வைக்கவும் முடியும், அதற்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுதா? இத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்ப இந்த 30 நாளைக்குள்ள பொன்முடி தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்கிறாருன்னு வைங்க. அந்த 30 நாளைக்குள்ள எல்லாம் இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கவே 1-2 வருஷம் ஆகும் அப்படின்னு சில வழக்கறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். வழக்கு பதிவு செய்யப்படும், ஆனால் உடனே விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தையே எடுத்துக்கங்களேன். பொன்முடிக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்கு எப்போ அவர் மேலே போடப்பட்டுச்சு? 2017 தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை DVAC சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஸோ 2017 இருந்து 2023 வரைக்கும் ஆயிருக்கு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை கொடுக்கறதுக்கு. இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லட்டுமா? 2017 DVAC சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்க மேல்முறையீடு செஞ்சப்ப இந்த வழக்க முதல்ல விசாரணைக்கு எடுத்தவர் ஜெயச்சந்திரன் தான். அவருக்கு அப்புறம் இந்த வழக்கு 6 நீதிபதிகளிடம் மாறி மாறி கடைசியில் ஜெயச்சந்திரன் கிட்டயே வந்து முடிச்சிருக்கு. ஆக ஒரு உயர் நீதிமன்றத்திலேயே இந்த அளவுக்கு காலதாமதம் ஏற்படுது அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு காலதாமதம் ஏற்படும்? விசாரணைக்கு எடுக்கிறதுக்கே 1-2 வருஷம் ஆகும் அப்படின்னா, விசாரிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? விசாரித்து 6 அமர தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 30 நாள் முடிஞ்சு பொன்முடியும் அவருடைய மனைவியான விசாலாட்சியும் சிறைக்கு போயிடுறாங்க அப்படின்னு வைங்க. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும்போது பொன்முடி நிரபராதி அப்படிங்கிற தீர்ப்பு வந்தால், அவர் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தது அநீதி ஆயிடாதா? நம்ம சட்டம் என்ன சொல்லுது? 100 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனால் 1 நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லுதா இல்லையா? ஆக பொன்முடி தரப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் ரீஅப்பீல் மேல்முறையீடு செய்யும் போது இன்னொரு துணை மனுவையும் போடுவாங்க. அது என்ன துணை மனு அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனையை இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரித்து முடித்து இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரிம் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பெட்டிஷனையும் சேர்த்து போடுவாங்க. அப்படி போட்டால் CRPC இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 389 அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் பொன்முடியோட தண்டனையை நிறுத்தி வைக்கும். எத்தனை நாளைக்கு? இந்த வழக்கு விசாரித்து முடித்து தீர்ப்பு வர வரைக்கும் பொன்முடியோட தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும். ஸோ எப்படியும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் இந்த வழக்கு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரித்து முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் பொன்முடி சிறைக்கு போக மாட்டார்.
தெளிவா விளங்குதா? இதத்தான் சொல்ல வந்தேன். இதுக்கு பேரு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற, இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? நடந்திருக்கு. இதற்கான முன் உதாரணமும் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. யாருக்குன்னு கேக்குறீங்களா? அம்மையார் ஜெயலலிதாவிற்கு. 2014 பெங்களூர் கோர்ட்டில் நீதிபதி மைக்கேல் டி குன்கா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கிற்காக அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவிற்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சார். ஆனால் அவர் ஜெயச்சந்திரன் மாதிரி எந்த ஒரு தளர்வையும் கொடுக்கல. நான் வந்து 30 நாளைக்கு இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லவே இல்லை. தீர்ப்பை கொடுத்து முடித்த அடுத்த கணமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியையும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்து பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டார். உங்களுக்கே தெரியும் தானே? ஆனால் அவங்க உடனடியாக பெங்களூர் ஹைகோர்ட்டில் ரீஅப்பீல் மேல்முறையீடு செஞ்சாங்க. கூடவே இன்னொரு துணை மனுவையும் போட்டாங்க. அதுதான் இன்ட்ரிங் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பெட்டிஷன். இது மாதிரி இந்த வழக்கு விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களோட அந்த கோரிக்கையை பெங்களூரு ஹைகோர்ட் ஏத்துக்களை நிராகரிச்சிடுச்சு. சரியா? இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, அதனால் உங்களுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு பெட்டிஷனை மட்டும், இந்த தண்டனை நிறுத்தி வைப்பு பெட்டிஷனை மட்டும் உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. உச்சநீதிமன்றம் அவங்களோட தண்டனையை நிறுத்தி வச்சு December 8, 2014 தீர்ப்பு கொடுத்துச்சு. 1.5 மாத சிறை தண்டனைக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். குமாரசாமி அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தாரு. 10% வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலாம், அதற்கான வாய்ப்பை சட்டம் கொடுக்குது அப்படின்னு கேவலமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அதன் பிறகு அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா மறுபடியும் தேர்தலில் நின்று மறுபடியும் முதலமைச்சராகி உடல்நிலை குறைபாட்டால் இறந்தே போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இறுதியில் மைக்கேல் டி குன்கா கொடுத்த தீர்ப்பையே உறுதி செஞ்சாங்க. அம்மையார் சசிகலாவும் மற்றவர்களும் 4 ஆண்டுகள் சிறைக்கு போனாங்க. கடைசி வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த முழுமையான சிறை தண்டனையை அனுபவிக்கவே இல்லை. இப்போ அதே தான் பொன்முடி விஷயத்திலையும் நடக்க போகுது. புரிஞ்சிருச்சா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அதிகாரம் இருக்கிறவனுக்கும் பணம் படைத்தவனுக்கும் சட்டம் வந்து என்ன வாய்ப்பையெல்லாம் கொடுக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நான் செய்ய முடியுமா? ஒரு சாமானிய மனிதன் செய்ய முடியுமா? சரி, போட்டோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கான வாய்ப்பு 80% இருக்குது. அதாவது பொன்முடி சிறைக்கு போனாலும் போகலாம், போகாமலையும் இருக்கலாம். தெளிவாக விளங்குதா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சிறைக்கு போகவே மாட்டார். இறுதியாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். நேற்றுல இருந்து இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களை ஊப்பிக்களும் இன்னும் ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கடுமையாக விமர்சனம் செய்கிறத பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒருதலை பட்சமாக அதிமுக சார்பு நிலையோட இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் 2011 இருந்து 2015 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கிறார். அதனால தான் அதிமுக சார்பு நிலையோடு அதிமுகவிற்கு சாதகமாகவும் திமுகவிற்கு எதிராகவும் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அவருக்கு சனாதன சார்பு நிலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் கீழ்த்தரமாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா ஊப்பிக்களா, உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா இல்லையா? சரி, அவங்கள விடுவோம்.
அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? படித்தவர், முனைவர், உங்களுக்கு சட்டம் தெரியும். சட்டத்துறை செயலாளர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அது ஒரு அரசு பதவி. அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா துறைகளுக்கும் ஒரு செயலாளர் இருப்பார். அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஆனால் சட்டத்துறை செயலாளர் என்பவர் சென்னை மாவட்ட நீதிபதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற 2011 இருந்து 2015 வரைக்கும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சென்னை மாவட்ட தலைமை நீதிபதியாக இருந்தார். அதனால தான் அவருக்கு அந்த சட்டத்துறை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ இந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசில் வேலை செய்கின்ற எல்லா அரசு பணியாளர்களும் திமுகவிற்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி சொன்னால் அது எந்த அளவிற்கு முட்டாள்தனமான கருத்தோ அப்படி தான் இருக்கு நீங்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் மேலே முன்வைக்கிற விமர்சனமோ. அது ஒரு அரசு பதவின்னு அதுக்கு கட்சி நிலைப்பாடு எல்லாம் தேவையே கிடையாது. தகுதி இருந்தால் போதும், யார் வேணும்னாலும் சட்டத்துறை செயலாளராக ஆக முடியும். யார் வேணும்னாலும் எந்த ஒரு அரசு துறைக்கும் செயலாளராக ஆக முடியும். அதுக்கு ஐஏஎஸ்ஸாக இருந்தால் போதும். தெளிவாக விளங்குதா? தயவு செஞ்சு நீங்களே உங்களோட மதிப்பை குறைச்சிக்காதீங்க. அதன் பிறகு ஊபிகளுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். டேய், சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா போதையை போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அனத்தாமல் போய் படுங்க. இன்னும் நீங்கள் நிறைய அடி வாங்க வேண்டி இருக்கு. உடம்பை தயார் பண்ணிக்கோங்க, சரியா? தயவு செஞ்சு கேவலமான விமர்சனத்தை முன் வச்சு உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.